சங்கங்களின் பேரமைப்பின் மாபெரும் வணிகர் விடியல் மாநாடு மே 5 திருச்சியில் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். மாநில தலைவர் ஏ எம் விக்ரம் ராஜா அன்புடன் அழைக்கிறார். Behindwoods Gold Medals 8th edition பிரம்மாண்டமாக நடக்கும்போது வர மே 15 அண்ட் 22 சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நாங்க 6 பேர். எல்லாருமே கடைகள் தான் வச்சிருக்காங்க? எல்லாரும் கடை தான். ஒருவர் மளிகை கடை, ஒரு ஆளு ஸ்டேஷனரி கடை, ஒரு ஆளு ஃபேன்சி பாத்திரம் அந்த கடை, இன்னொரு ஆளு நாட்டு மருந்து கடை. சகோதரர்கள் எல்லாருமே இந்த கடையை ரன் பண்ணிருக்காங்க போ. ஆனா உங்களுக்கு வச்ச கடை நீங்க ரன் பண்ண முடியல, என்ன காரணம்? எனக்கு மாலை மலர்ந்து விட்டா எங்கேயாவது ஒரு கூட்டம் பேசணும், எங்கேயாவது ஒரு கூட்டம் கேட்கணும்னு ஒரு பைத்தியம் பிடிக்கும். இதான் கடையில இருக்க முடியல. அந்த சத்தாங்க நீங்க ஒரு தேசாந்திரியாக புறப்பட்டேன். அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று வந்தாங்க, அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, ஏதோ ஒன்று வீடு வாசல் ஏதோ ஒன்று செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு போகவே இல்லை. பணம் சம்பாதிப்பதுவே வாழ்க்கை நோக்கம்னு நான் இதுவரைக்கும் நினைக்கலை. அரசியலில் இழந்ததுன்னு என்ன சொல்லுங்க? என்னுடைய மனைவிக்கு தலையில் கட்டி வந்த அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை அன்னைக்கு நான் அங்கே இருக்க முடியல. அன்னைக்கு திருச்சியில் வழக்கறிஞர்கள் கூட்டம் வச்சுருந்தார் வைகோ. அந்த கூட்டத்துக்கு வரலன்னா அவர் தப்பாக நினைச்சுக்கோ வரணும். மனைவியினுடைய அறுவை சிகிச்சைக்கு அன்னைக்கு கூட எனக்கு அவளுக்கு பக்கத்தில் இருக்க முடியலன்னு எனக்கு ஒரு வலி உண்டு. இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளுக்கு, மறைவுக்கு, திருமணத்திற்கு இதெல்லாம் போக முடியல. அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்போ நான் செத்தா எந்த உறவுகளும் வராதுங்கிறது தெளிவாகி போச்சு. அப்படிலாம் இல்லை, என்ன சொல்லிட்டீங்க? நான் ஒருத்தருக்கும் போகிறது இல்லையே. உங்களுடைய பொருளாதார நிலை என்னென்ன? 37 லட்சம் ரூபா வட்டி கடன். என்ன காரணத்துக்காக வந்தேன்? ஒரு பேச்சாளன் தானே, ஒரு நாள் ரூபா கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. இந்த மாதிரி சுகாதார பிரச்சனைலாம் சொன்னீங்க, யாருக்கிட்டையும் நீங்கள் உதவியெல்லாம் கேட்க மாட்டீங்க? அரசியல் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஒரு சுயமரியாதை காரணமாகவே வாழ்ந்துட்டேன். அதுக்காக யார்ட்டையும் கேட்கறது இல்லை. கேட்டால் தருவாங்களான்னு தெரியாது. அரசியல் ரீதியான்னா இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்ததா, உனக்கு ஏதாவது தாரேன் அப்படிவாங்க. நான் இந்த அமைச்சரில் போய் நிற்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். அப்படிலாம் சம்பாதிக்கக்குள்ள மூடில் நான் இல்லை. என்ன தூக்கி சுமக்கவே எனக்கு செலவு அதுதான். சென்னைக்கு வரணும்னா 5000 ரூபா வேணும்ல. இப்போ வந்துட்டு போகிறதுக்கு வேணும். ஆமாம், நானும் பேட்டில் பார்த்தேன், தங்கியிருக்க ரூமு கூட காசு இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தீங்க. என் மனைவி நகையெல்லாம் நடவச்சு கோயம்புத்தூரில் நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் மாசந்தோறும் ஏதாவது வரணும்னு பாசின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. பாசி அது ஒரு பணம் போட்டால் இவ்வளோ ரூபா கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தன் ஏமா கூப்பிட்டாங்க. நான் அதில் ஒரு 7 லட்சம் ரூபாய் மனைவிக்கு நான் கையெல்லாம் விற்று கொண்டு போட்டேன். அது வரல. அப்புறம் மதிமுகவில் ஒரு அயோக்கிய பையன் இருக்கான் திருப்பூரில். அவன் சொன்னான், அண்ணா நானே ட்ரேடிங் பண்ணுவேன், இருக்கிற ரூபாயை கொண்டு வாங்கண்ணா. நான் என் தம்பிகிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபாய், நான் 3 லட்சம் ரூபா புரட்டி எடுத்து அவன்கிட்ட கொண்டு கொடுத்தேன். அவனே ஏமாத்திட்டான். அந்த ரூபா கிடைச்சாலே போதும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க சொல்றது ஒண்ணும் இல்லை, எல்லாம் தங்கிட்டு தான் போகணும். இதுதான் வாழ்க்கை. நாஞ்சில் சம்பத்தின வணக்கம். வணக்கம். மன்னிச்சுக்கோங்க முதல்ல. எதுக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எதுக்கு? எங்களால் இனோவா கார் கொண்டு வர முடியல, எர்டிகா தான் கொண்டு வர முடிஞ்சது. ஏன் இனோவாவில் தான் பயணம் செய்வேன் சொன்னேன்? நானா நீங்க அப்படி சொல்லல. நான் சம்பத்துன்னு பேர் வந்துருச்சு. அது உங்களை மாதிரி உள்ள ஊடகக்காரங்கள் செய்த தவறு. நீங்க தானே பேட்டி கொடுத்தீங்கன்னா இனோவா கார் வச்சு நாங்களா பேட்டி கொடுத்தோம். நான் என்னத்தை பேட்டி கொடுத்தேன்? பணம் சம்பாதிப்பதுவே வாழ்க்கை நோக்கம்னு நான் இதுவரைக்கும் நினைக்கல. குணம் சம்பாதிப்பதே நோக்கம்னு நினைச்சேன். கல்லூரி மாணவனாக இருந்த பொழுதே ஒரு சொற்பொழிவாளன் என்கிற தகுதியை நான் பெற்றேன். அதை ஏதாவது ஒரு வடிவத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதை தவிர பணம் சம்பாதிப்பேன் என்னுடைய வாழ்க்கை இல்லை.
இப்போ இந்த நேரத்தில் இல்லாமல் இருந்தால் கூட எனக்கே ஒரு நாள் நமக்கு பணம் தேவைப்படும்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறது எனக்கு தேவைப்பட்டுச்சு, திடீர்னு ஒரு வீட்டு வாடகை இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். அப்போ கூட நீங்கள் அந்த மாதிரி நினச்சது இல்லையா? நம்ம ஒரு அரசியல்வாதியாக இருந்து எல்லார் மாதிரி நம்மளும் இருந்திருக்கலாம். பணம் இன்றைக்கும் தேவைப்படுது. நான் போன தடவை ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் 1000 ரூபாய் கட்ட முடியல போன வருஷம் கொரோனாவில் மீட்டிங் நிகழ்ச்சி ஒன்றுமே இல்லாமல் 19,000 ரூபாய் கட்ட முடியல. விழலுக்கு நீர் இறைக்கவும் வீணா 19,000 ரூபாயை கொட்டி செலவழிக்கவும் எனக்கு வாய்ப்பில்லை, விட்டுடுங்க என்ன. இவ்வளவு நாளும் கெட்டினது வீணா போயிடும், கெட்டுங்க சார் அப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை தம்பி, என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்ன செய்துட்டான், இந்த என் மகனை தொடர்பு கொண்டு உங்க பேருக்கும் உங்க அம்மா பேருக்கும் போட்டிருக்கிற பாலிசியை உங்க அப்பா கெட்டாம இருக்காரு, கெட்டா ரூபாய் இல்லைங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் இப்ப யார்கிட்ட இருந்தே வாங்கி போன வருஷம் உள்ளதும் இந்த வருஷம் உள்ளதும் சேர்த்து 36,000 ரூபாய் கட்டிட்டான். இப்ப இந்த 36,000 ரூபாய் கட்டு வழி இல்லாம இருக்கா. பையன் வந்து எம்டி தான் சார் படிக்கிறாங்க. ஆமா, ஆனா இப்போ உங்களை பத்தி நான் எனக்கும் தெரிய வேண்டியது, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். என்னால கடையில இருக்க முடியல. காலை எறும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோயின்னான் திருவள்ளுவன். அதை காமத்துக்கு அவன் சொன்னான், எனக்கு மாலை மலர்ந்து விட்டால் எங்கேயாவது ஒரு கூட்டம் பேசணும், எங்கேயாவது ஒரு கூட்டம் கேட்கணும்னு ஒரு பைத்தியம் பிடிக்கும். அதில் கடையில் இருக்க முடியல. அதெல்லாம் சத்தங்கணிக்காமல் ஒரு தேசாந்திரியாக புறப்பட்டேன். 1986 ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கிளம்புன வீட்டிலிருந்து. உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? கரெக்டாக நாங்கள் 6 பேர். ஒருவர் மளிகை கடை, ஒரு ஆள் ஸ்டேஷனரி கடை, ஒரு ஆள் ஃபேன்சி பாத்திரம் அந்த கடை, இன்னொரு ஆள் மருந்து கடை, நாட்டு மருந்து கடை. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்களுக்கு நகைக்கடை, அவங்களுக்கு நகைக்கடை. 35,000 ரூபாய் கடன் அப்ப வந்துச்சு. எந்த வருஷம் அது? 1986. 35,000 ரூபாய் வட்டிக்கு தான் வாங்கினேன். நான் வந்து புத்துவன் வெட்டு வேணாம், நான் ஊர்ல இருந்ததுன்னு வெட்டு வேண்டு அந்தெல்லாம் வந்துட்டேன். அரசியல் பெற்றதும் இழந்ததும் என்ன சொல்றீங்க? பெற்றதும் இழந்ததும் உலகம் பூரா இருக்கிற தமிழர்களுக்கு நான் அறிமுகமாயிருக்கேன். தமிழ்நாட்டில் அரசியல் களத்திலும் இலக்கிய தளத்திலும் நிகரற்ற சொற்பொழிவாளன் என்ற பெயரும் பெருமையும் வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு என்னை அடையாளம் கண்டு எனக்கு அண்ணா விருது தந்திருக்கிறார். அதனால் நாடு முழுக்க அறிமுகமாகி இருக்கிறேன். வாலிப தம்பிகளின் நெஞ்சங்களில் எனக்கென்று அவர்கள் ஒரு சிம்மாசனத்தை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். நான் எங்கே நடந்து போனாலும் ரயிலில் பயணம் செய்தாலும் உங்கள் தமிழுக்கு நாங்கள் அடிமைன்னு சொல்லுகிற பொழுது நான் பூரித்து போகிறேன், புலகாங்கிதம் வருகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சாதித்தது அதுதான். என்னுடைய பருவகாலங்கள் அனைத்தையும் நான் இழந்தேன். என்னுடைய பருவகாலங்கள் மொத்தம் 19 ஆண்டு காலம் வைகோவுக்காக, மறுமலர்ச்சி திமுகவுக்காக நான் இழந்தேன். வீட்டில் இருக்க முடியாமல் என்னுடைய மனைவிக்கு தலையில் கட்டி வந்த அறுவை சிகிச்சை திருநெல்வேலி பீஸ் ஹெல்த் சென்டரில். நான் திருநெல்வேலியில் என் மனைவி அனுமதிச்சிருக்கேன்னு திருநெல்வேலிட்டே யார்ட்டையும் சொல்லலைண்ணா. அறுவை சிகிச்சை அன்னைக்கு நான் அங்கே இருக்க முடியல. அன்னைக்கு திருச்சியில் வழக்கறிஞர்கள் கூட்டம் வச்சுருந்தார் வைகோ. அந்த கூட்டத்துக்கு வரலைன்னா அவர் தப்பாக நினச்சிக்கோ வரணும். மனைவியினுடைய அறுவை சிகிச்சைக்கு அன்னைக்கு கூட
எனக்கு அவளுக்கு பக்கத்தில் இருக்க முடியலன்னு எனக்கு ஒரு வலி உண்டு. அது மாதிரி என்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்துச்சு திருவனந்தபுரம் காஸ்மோபொலிட்டன் ஹாஸ்பிட்டலில். மகளுக்கு குழந்தை பிறந்துன்னு எனக்கு தகவல் வந்த பிறகு உடனடியாக என்னால் போக முடியலை. எத்தனை கழிச்சு போனீங்க? நான் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தேன். நான் அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான் என்னால் போக முடியும். 7 நாள் கழிச்சா? ஆமாம். இப்படி உறவுகள், இரத்த சம்பந்தம் உள்ள உறவுகளுக்கு, மறைவுக்கு, திருமணத்திற்கு, இதெல்லாம் போக முடியல. அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. இப்போ நான் செத்தா எந்த உறவுகளும் வராதுங்கிறது தெளிவாகி போச்சு. ஏன் அப்படிலாம் இல்லை, என்ன சொல்லிட்டீங்க? நான் ஒருத்தருக்கும் போகிறது இல்லையே. உங்கள் மேலே ஒரு பாசம் இருக்குங்களா அவங்களுக்கு? எனக்கு இப்படி நம்ம போனால் தானே வருவாங்க. நம்ம ஒரு இடம் போகிறது இல்லை. அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிட்டேன். சரி, இப்போ உங்களுடைய பொருளாதார நிலை என்ன? இப்போ பொருளாதார நிலை 37 லட்சம் ரூபா வட்டி கடன். 37 லட்சம் ரூபா வட்டி கடனா? என்ன காரணத்துக்காக? படிப்பு, பையன் படிப்புக்கு? ஆமாம். ஓ, அவர் 5.5 வருஷம் எஸ்ஆர்எம்ல படித்தான். அதுக்கே 50 லட்சம் ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் 1 வருஷம் நீட்டு படிக்க போறேன்ட்டு சொல்லி பெங்களூர்ல ஒரு அகாடமியில போய் சேர்ந்தான். ஒரு பேச்சாளன் தானே, 1 நாள் ரூபா கிடைக்கும், 1 நாள் கிடைக்காது, தொடர் கூட்டம் இருக்காது. அதில் அப்படி அவனை படிக்க வச்சதில் வந்து கடன் தான். அது ஒரு கடன் நினைக்கலன்னா என் கடமைக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரம்னு தான் அதையும் நினைக்கிறேன். அதனால ஒன்றும் இல்லை. எண்ணத்துலேயும் நமக்கு வந்து ஒரு பணங்கிறது தானே கடைசியில் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளையோ நம்மளோட ஆசைகளோ எதை பூர்த்தி பண்ணதுக்கும் பணம் தர முடியுது. இல்லை இல்லை, பணம் ஒன்றுமே செய்யாதுங்க தம்பி. பணம் தேவைக்கு வேணும். சரி, ஆமாம், அவ்வளவுதான். பணம் தான் ஒருதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு நான் இதுவரைக்கும் நம்பலை. நம்ம என்னதான் பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னாலும் கூட யதார்த்தம் வந்து அப்படி இல்லை. இல்லை, யதார்த்தம் இல்லாதுக்கு நான் ஃப்ளைட்டில் போக மாட்டேன். அதாவது ஒரு திருக்குறள் இருக்குது, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல், அதனின் அதனின் இலர். எதெல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறியோ அதை விட்டுடு. நான் எதையும் விட தயாராக இருக்கேன், உயிரை கூட. அந்த மனநிலையிலே நான் வளர்ந்துட்டேன், அந்த மனநிலையிலே இருந்துட்டுருக்கேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி சூழ்நிலை, பொருளாதார பிரச்சனைலாம் சொல்கிறீங்க, யார்கிட்டையும் நீங்கள் உதவியெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அரசியலில் உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், பழக்கம் இருக்கும். ஒரு சுயமரியாதைக்காரனாகவே வாழ்ந்துட்டேன். அதுக்காக யார்ட்டையும் கேட்கறது இல்லை. கேட்டால் தருவாங்களான்னு தெரியாது. ஏன் அந்த பண்பெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இல்லை. எனக்கு கோயம்புத்தூரில் ஒரு நண்பன் உண்டு, கோவை ஃப்ரெண்ட்ஸ் கேட்டரிங்ஸ், ராதாகிருஷ்ணன். சரி, 1986 இருந்து அவன் எனக்கு நண்பன். இத்தனை வருஷமாக கோயம்புத்தூருக்கு போகும்போது அவன் தான் எனக்கு சாப்பாடு தருவான். எனக்கு மட்டும் இல்லை, என் கூட ஒரு 20 பேர் இருப்பாங்க ரூமில், 20 பேருக்கும் சாப்பாடு தருவான். ஆமாம், அப்படி ஒரு நண்பன் இருக்கான். எனக்கு ரொம்ப கொஞ்சம் இருக்குன்னா அவன்கிட்ட சொன்னால் அவன் தருவான், தந்திருக்கான். அது மாதிரி நார்வெல்ல எம்எஸ் நாகராஜன் ஒரு தம்பி உண்டு, என்ன சிரமம்னா சொல்லலாம், அவனும் ஹெல்ப் பண்ணுவான். சரி, வேற கொடுமுடியிலேருந்து ஒரு நண்பர் ஸ்ரீதர்னு, அவர்கிட்ட சொன்னாலும் உதவுவார். வேற யார்ட்டையும் நான் இது வரைக்கும் இன்னும் அரசியல் ரீதியா இப்ப ஒரு ஆளு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்துதா உனக்கு ஏதாவது தாரேன் அப்படிவாங்க. நான் இந்த அமைச்சர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். அப்படிலாம் சம்பாதிக்கக்குள்ள மூடு இல்லை, நான் இல்லை. பிழைக்க தெரியும், ஆனா பிழைக்க விரும்பல. அப்படி பிழைக்க விரும்பல, அப்படி பிழைக்க விரும்பல. ஆரம்ப கட்டத்துல பேச்சு மாதிரி விஷயம் எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க, இப்ப எப்படி இருக்குன்னு கொடுக்கறது அப்படிங்கிறது? மொத 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 சென்னைக்கு வந்து 86 பேசும் பொழுது 50 ரூபா தந்தாங்க. அதுக்கப்புறம் அது 100 ரூபா ஆச்சு. 1989 கலைஞர் கல்யாணம் நடக்கும் பொழுது, தலைமையில் கல்யாணம் நடக்கிற காலத்தில் அது 300 ரூபா ஆச்சு. வரலாற்று நாயகன் வைக்கோட்டை போய் சேர்ந்த பிறகு 2000 ரூபா ஆச்சு. அவர்கிட்ட வெளியேறும்போது 2500 ரூபா வெளியே இருந்தேன். அதுக்கப்புறவு அதிமுகல சேர்ந்த பிறகு அவங்க 25 ரூபா தந்தாங்க. அதுக்கப்புறவு இப்போ திமுக மேடையில் பேசுனாலும் அது தருவாங்க. அதுவே எனக்கு போதுமானது.
அப்படின்னு. ஆனால் தொடர்ந்து கூட்டங்கள் இருக்கணும், ஆனால் இருக்காது. புரியுது. பிளாட்ஃபார்ம் கல்ச்சர் இருக்குல்ல, மேடை போட்டு பேசுகிற கலைக்கே ஒரு ஊனம் வந்திருக்கு இன்னைக்கு. அதை நான் ஒரு தான் எப்படியாவது பேசி அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர் வந்து நேற்று பேசினேன். இன்னைக்கு நீ உங்களை பார்த்தாச்சா, நீ ஊருக்கு போகணும், 15ஆம் தேதி இங்கே ஒரு திருமணம், அதுக்கு திருப்பி வரணும், 16ஆம் தேதி அறந்தாங்கி போகணும், மாதம் ரயில் டிக்கெட்டுக்கு மட்டும் ஒரு 30,000 ரூபா செலவழிஞ்சிடும். ட்ரெயின் டிக்கெட் மட்டும் 30,000 ரூபாயா? ஆமாம், 30,000 ரூபா கூட பத்தாது எனக்கு. என்ன தூக்கி சுமக்கவே எனக்கு செலவு அதுதான். ஆமா, பொதுபுத்தில ஒரு பார்வை, அரசியல்வாதிகள் போல அவங்களுக்கு என்னப்பா ஒரு வீடு இருக்கும், ஒரு நல்ல ஆடி காரு, ஜாலியா வாழ்க்கை கிடையாது. அதிகாரம் உள்ள பதவிகளை அலங்கரிக்கணும்னு திட்டமும் கிடையாது, கனவும் கிடையாது. தந்தாலும் வாங்க மாட்டேன். என்னால் அதெல்லாம் நிர்வகிக்க முடியாது. முதல்ல இப்போ சென்னையில் ஒரு பதவி அண்ணா ஸ்டாலின் தந்தாருன்னு வச்சுக்கிடுங்க, சென்னையிலே உட்காந்துருக்கேன். என்னால் சென்னையிலலாம் உட்காந்துருக்க முடியாது. நான் சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ திருப்பி அவர்களுக்கெல்லாம் வந்து இப்போ சமூக நீதி கண்காணிப்பு குழுல என்னை தான் தந்தேன், நான் வேண்டான்ட்டுருவோம். அப்போ அங்கே சென்னையில் வந்து சமூக நீதி கண்காணித்து ஏன் நீதி கேள்விக்குறி ஆகிடும் பயன்படுத்தி எல்லாரும் பணக்காரன் பிரபுஸ்தாலமன் இயக்கத்தில் ஒரு படத்துல நடிச்சு முடிச்சிட்டு, சூப்பர் சிவன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நாலு படம் முடிஞ்சிச்சு. ஆமா, நாலு படம் இனியும் கேட்பாங்க, கேட்டா நடிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். என் மனைவி நகையில நடவுச்சு கோயம்புத்தூர்ல நமக்கு ஒரு நிரந்தர வருமானம் மாசந்தோறும் ஏதாவது வரணும்னு பாசின்னு சொல்லி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு படம் போட்டா இவ்வளவு ரூபா கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தன் ஏமா கூப்பிட்டாங்க. நான் அதில் ஒரு 7 லட்சம் ரூபாய் மனைவிக்கு நகையெல்லாம் விற்று கொண்டு போட்டேன். அது வரல. அப்புறம் மதிமுகல ஒரு அயோக்கிய பையன் இருக்கான் திருப்பூர்ல இருந்து, அவன் சொன்னா அண்ணா நானே ட்ரேடிங் பண்ணுவேன், இருக்கிற ரூபாய் கொண்டு வாங்க அண்ணா. நான் என் தம்பிகிட்ட இந்த 1.5 லட்சம் ரூபாய் நான் 3 லட்சம் ரூபாய் புரட்டி எடுத்து அவன்கிட்ட கொண்டு கொடுத்தேன், அவனையும் ஏமாத்திட்டான். இப்போ என் மருமகன் சொல்லி என் ஃப்ரெண்டு ஒருதன் சொல்லி செந்தூர் ஃபைனான்ஸ் இவ்வளோ ரூபா போட்டால் இவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 630,000 ரூபா அவன்டையும் இவன்டையும் வாங்கி எடுத்து போட்டேன், அவனையும் ஏமாத்திட்டான். இல்லை, கூட்டங்கள் இல்லைன்னா நம்ம ஊருக்கெல்லாம் போய் பேச முடியலன்னா உட்கார்ந்துருக்கிற மாதிரி நிலைமை வந்துன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் செய்தேன். எல்லா வயலும் ஏமாத்திட்டான். ஒவ்வொரு தடவையும் நம்பிக்கையா சொன்னாங்க நமக்கும் காசு தேவை. இந்த பாருங்க, ஒரு பத்திரிகையாளரே என்ன ஏமாத்திட்டாங்க பாருங்களேன். இதுவே கிட்டத்தட்ட 10 லட்சம் மேல ஆயிடுச்சு ஏமாந்தது மட்டுமே. 5 ரூபா கிடைச்சாலே போதும். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றது. ஒண்ணும் இல்ல, ஒரு கஷ்டமும் படாதீங்க, எல்லாம் தங்கிட்டு தான் போகணும். இதுதான் வாழ்க்கை. நமக்கு ஸ்டாம் வேணும்னு அப்படியே கொடுத்துருங்க.
முத முறை எப்ப சென்னைக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப சென்னைக்கு வந்தீங்க? 1986 ஏப்ரல் 6. வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாபெரும் வணிகர் விடியல் மாநாடு May 5 திருச்சியில் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார். மாநில தலைவர் AM விக்ரம் ராஜா அன்புடன் அழைக்கிறார். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்க நேரடியா எங்க கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்க கொண்டு போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமா தொடர்பு கொள்ளுங்க. வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.